தமிழ் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போல்ட்டோட ப்ரோபாஸ் கர்வ் அப்படிங்கிறத ப்ளூடூத் ஹெட்செட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்செட்டை நான் கடந்த 6 மாதமாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைனுக்கு வரும். ஸோ டிசைன் அப்படின்னு வரும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கு, அழகான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஒரு நெக் பேண்ட் மாடல் தான் இதில் வந்து கொடுத்துருக்கு. நெக் பேண்ட் மாடல் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ புல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பிளாஸ்டிக் புல்டு தான் வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ரொம்பவே நல்ல குவாலிட்டி கொண்ட ஒரு பிளாஸ்டிக் புல்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் 3 பட்டன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப், வால்யூம் டவுன், பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இந்த பவர் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன்ட் பட்டனாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக் வந்து ப்ளே பண்ணும்போது மியூசிக் வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். வால்யூம் அப், வால்யூம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் எல்லாம் மாற்றுறதுக்கும் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டன்ஸை தவிர வேறு இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்கு, அது இல்லாமல் ஒரு எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட் பண்ணுறதுக்கும் சார்ஜிங் பண்ணுறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. இயர் டிப்ஸ் அப்படின்னு வரும்போது இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீடியம் சைஸ் வந்து கொடுத்துருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் வந்து கொடுத்துருக்கு, கூடவே ஒரு மீடியமும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட் டைப் ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக எந்த ஒரு ஃபீச்சருமே இது வந்து பண்ணாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்கலாம். என்னதான் அழகாக வந்து ஹெட்செட் வந்து கொடுத்துருந்தாலும் இதோடைய மெயின் மிஷனை பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்கு. சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி சவுண்ட் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஷார்ப்பாக ஸ்மூத்தாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மியூசிக் எல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்பவே நல்லா அதை வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்பவே நல்ல கால் குவாலிட்டி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் வந்து ஜியோ மட்டும் என்னுடைய ஏர்டெல் 2 சிம்லேயும் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த வித ட்ராப்புமே வந்து கிடையாது, வாய்ஸ் ட்ராப்புமே வந்து கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி மட்டும் கால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, லேட்டன்சி இஷ்யூ. ஸோ லேட்டன்சி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்லா ஆடியோ மட்டும் வீடியோ வந்து சிங்க் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் ஆன்லைனில் வந்து வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆஃப்லைனில் வந்து வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, லேட்டன்சி இஷ்யூ இதில் கிடையவே கிடையாது. ஆடியோ மட்டும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சிங்காக கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் லேட்டன்சி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் கிடையாது. ஸோ இந்த ஹெட்செட்டோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ராக்சிமேட்டாக 10 ஹவர் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய யூசேஜில் கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் பேட்டரி பேக்கப் வருது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ளூடூத்தோட கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 100 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் இந்த ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போதும் ரொம்பவே நல்லா வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ ஒரு பேஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஹெட்செட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அல்லாத பட்சம் பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல கால் குவாலிட்டி, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்செட்டை வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நான் வாங்கும்போது 1499 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ நீங்கள் ஆஃபரில் வரும்போது 1000 ரூபாய்க்கிட்ட இது ஆஃபரில் இருக்கும்போது வரும். ஸோ அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவேன், நான் கண்டிப்பாக வந்து அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து எப்படி வருவது அபிஜித். எஸ்.